Hey guys, welcome to Wish Luck Lifestyle. I'm back with a new recipe. It's bitter gourd chips. So the ingredients are gram flour, rice flour, red chili powder, chaat masala, oil to fry and salt to taste. Ippo inda paavakkava nalla wash panni adha round shape la thin slice ah cut pannikonga. Cut panna apparama adha vandu puli thanni and uppu potu oora vekkanum. எதுக்கு புளி தண்ணியில் ஊற வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக தான். புளி தண்ணியில் ஊற வச்ச அப்புறமா அதோட கசப்புத்தன்மை எல்லாமே அதில் போயிடும். ஸோ உங்களுக்கு சிப்ஸ் சாப்பிடும்போது அந்த பாவக்காய் சிப்ஸ் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது, நார்மலாக சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும். ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒட்ட புழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு பாவக்காய் நல்லது. ஸோ பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம், பாவக்காய் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம். சரி, இப்போது இந்த புழிஞ்சி வச்சு பாவக்காயில் நீங்கள் அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், சாட் மசாலா அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா டர்மரிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் நீங்கள் பெசரி வச்சுக்கோங்க. நல்லா பெசைஞ்சிட்டு இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே தனியாக வச்சுருங்க. ஸோ இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்ப தனியாக பெசையக்கூடாது. ஆனியன் பக்கோடா போடுற மாதிரி தான் பெசையணும். அந்த மாவு வந்து ஈவனாக எல்லாத்து மேலேயும் கோட் ஆகிருக்கணும், அந்த மாதிரி பெசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக. ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சப்புறம் ஒரு பேனில் நல்லா ஆயில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு சைடும் ரோஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை வந்து கரண்டியை வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து கோல்டன் கலர் மாறும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும். ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கலர் பிளாக்காக ஆகிடும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே பார்த்து எடுத்துருங்க. அதை வந்து ஒரு தனியாக டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளெயின் ரைஸ், கீ ரைஸ், ரசம், சாம்பார் அண்ட் கர்ட் ரைஸ் கூட அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.